வணக்கங்க, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வீட்டில் சாஸ் எதுவும் இல்லாமல் ரொம்பவே சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எக்ஸாக்டாக அந்த நம்ம ரோட் சைடில் வாங்குகிற ஹோட்டலில் வாங்குகிற சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இருக்காது. ஆனால் நம்ம அங்கே போய் சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்லேயே சாப்பிட்ற ஒரு ஹெல்தி ஆப்ஷனாக இது இருக்கும். இது ரொம்ப சிம்பிளான ஃப்ரைட் ரைஸ். நம்ம அடிக்கடி ஹோட்டலில் சாப்பிட்ணுங்கிறத வந்து குறைக்கிறதுக்காக நானாக வந்து கண்டுபிடிச்ச ரெசிபி தான் இது. ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஈஸியாக வீட்டில் பண்ணிடலாம். வாங்க நான் எப்படி பண்ணுறேன்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வீடியோ ஸ்பெஷலி சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க ஜெயப்ரியான்னு சொல்லி அவங்க கேட்டிருந்தாங்க. ஷார்ட் வீடியோ பார்த்து ஃப்ரைட் ரைஸில் இது எப்படிக்கா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இது வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். இதவே ஆல்ட்ரு பண்ணி தான் அன்றைக்கி எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ணியிருந்தேன். இதை பண்ணும் போதே உங்களுக்கு அந்த டிப் சொல்கிறேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்க்கு ஃபஸ்ட்டு சிக்கனை நல்லா மேக்னேட் பண்ணிக்கணுங்க. நல்லா மஞ்சள் போட்டு சிக்கனை வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸ்பெஷலி நான் வந்து இப்போது சிக்கன் சாப்பிட்றதுக்கு காரணமே இங்கே பக்கத்தில் ஒரு அண்ணன் சூப்பராக சிக்கன் கட் பண்ணி கொடுப்பாங்க, ரொம்ப நீட்டாக. எங்கள் பெட்ஸ்க்காக வாங்குவோம். இன்றைக்கி வந்து நாங்கள் எப்போவும் அதிகமாக சிக்கன் செய்ய மாட்டோம். இன்றைக்கி இந்த வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காகவே இன்றைக்கி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறேன். ஸோ நல்லா வந்து சிக்கன் மேக்னேட் பண்ணி வச்சிடணும். சிக்கன் நாங்கள் எடுக்காத காரணம் அது அன்ஹெல்தி அந்த மாதிரிலாம் கிடையாது. எங்களுக்கு வந்து ஃபிஷ்ஷு தான் ரொம்ப பிடிக்கும் அதனால். ஸோ கொஞ்சமாக இது என்ன சொல்கிறது, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு மேக்னேட் பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற விட்டுருங்க. இது வந்து நல்லா வந்து உப்பு காரம் எல்லாம் அந்த சிக்கனில் பிடிக்கட்டும். அப்படியே 65 மாதிரியே தாங்க, வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் எந்த மாடலில் 65 பண்ணுவீங்களோ அப்படி கூட நீங்கள் மேக்னேட் பண்ணிக்கலாம். ஏன்னா தண்ணி நல்லா கொதிக்க விட்டுட்டு அதில் அரிசி போட்டு கொஞ்சம் உப்பு எண்ணெய், நான் வந்து நல்லெண்ணெய் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். அதை போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை நல்லா வடிக்கிறது, ஸ்ட்ரெயினரில் போட்டு நல்லா வடிச்சிருங்க. அந்த வடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலேயே வந்து பச்சை தண்ணி ஊற்றிடுங்க. அது வந்து உள்ளுக்குள்ளே இருக்க அந்த கஞ்சி மாதிரி கீழே பார்த்திங்களா ஒயிட்டை வருது, அந்த கஞ்சி தண்ணி மாதிரி இருக்கிறதையும் நல்லா க்ளீன் பண்ணி ஒன்றோட ஒன்று ரைஸ் ஒட்டாமல் பார்த்துக்கும். அப்புறம் ஃபர்தராக நல்லா வெந்துருச்சு, ஸோ இன்னும் வேகாமல் இருக்கிறத வந்து ஸ்டாப் பண்ணும். ஸோ அதுக்கு தான் இந்த மெத்தட். இப்படி பண்ணிங்கன்னா கீழே ஒரு பாத்திரம் வச்சுருங்க, நல்லா ட்ரைன் ஆகிட்டுருக்கும். அதுக்கப்புறம் போய் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்படி நல்லா ட்ரைன் ஆனதுக்கப்புறம் அந்த ரைஸ் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக ஆயில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருவேன். அதுக்கப்புறம் சிக்கனுக்கு மேக்னேட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த சிக்கனெல்லாம் நல்லா வறுத்துட்டு அதை வந்து நல்லா வந்து பிச்சு போடுங்க. எல்லாமே போன்லெஸ்ஸாக தான் எடுத்திருக்கேன். ஸோ பிச்சு போட்டிங்கன்னா நல்லா உதிரி உதிரி ஆயிரும். இது வந்து எதுக்காகனா சாப்பிடும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்து சாப்பாட்டில் இறங்கும். அதனால் மறக்காமல் வந்து சிக்கனை பிச்சு போடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அந்த கடாயில் வந்து பூண்டு போடுங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ங்க. அந்த எண்ணெயில் வந்து அப்படியே பூண்டு ஃப்ளேவர் வந்து அப்படியே ஓவர்வெல்மிங் ஆகணும். நான் வந்து இதுக்கு தேங்காய் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படியே வந்து தேங்காயும் பூண்டும் சேர்ந்து ஒரு வாசம் வரும், அதுதான் ஃப்ரைட் ரைஸில் வந்து ஒரு வாசம் கொடுக்கும். ஏன்னா நம்ம சாஸ் எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ இந்த ஸ்டெப்பை நல்லா கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நல்லா கம கம கமன் வாசம் வரும். அதுக்கப்புறம் ஆனியன் போட்டு ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பீன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் முட்டை ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் பீன்ஸ் ஆட் பண்ணியும் முட்டை பண்ணலாம், இல்லைனா பீன்ஸ் எடுத்து அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த டைமில் அதான் நல்லா வெந்து இந்த மாதிரி டைமில் வந்து முட்டை போட்டு முட்டை வணங்கினதுக்கப்புறம் இப்போ பீன்ஸ் வணங்கினதுக்கப்புறம் உப்பு போடுறேன்னா நீங்கள் முட்டை வணங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு தேவையான கொஞ்சமாக காரத்தூள் ரொம்ப போட்டுறாதீங்க. இது காஷ்மீரி சில்லி, அதுவே பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அந்த மாதிரி தான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இல்லை பச்சை மிளகா கூட ஆட் பண்ணலாம். பச்சை மிளகா ஆட் பண்ணால் நீங்கள் இது பண்ண வேண்டியதில்லை. நான் இன்றைக்கி பச்சை மிளகா ஆட் பண்ணலை, ஏன்னா பீன்ஸும் போட்டு பச்சை மிளகாவும் நிறைய போட வேண்டாம் அப்படிங்கிறதுனால. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீரகமும் குறுமிளகும் இடித்து சேர்த்துக்கிறோம். இது வந்து சாப்பாடு, அதனால தான் நான் மிளகாத்தூள் வந்து லைட்டாக போட சொன்னேன். ஏன்னா இது வந்து சாப்பாட்டுக்கு காரமும் கொடுக்கும், நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கப்புறம் சிக்கனை போட்டு நல்லா அந்த மசாலாஸ் வெஜிடபிள்ஸோட அந்த சிக்கனை நல்லா, ஏன்னா தனியாக இருக்கும்ல சிக்கனை நம்ம தனியாக குக் பண்ணோம். ஸோ அந்த சிக்கன் இதோடு அப்படியே உள்ளே போய் அப்படியே சேரணும் ஒன்றா, அந்த மாதிரி நல்லா வந்து கலக்கி விடுங்க. இது பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா அந்த அந்த மசாலா வந்து சிக்கனில் இருக்க மசாலாலெலாம் கொஞ்சம் அந்த வெஜிடபிள்ஸ் மேலெல்லாம் பட்டு ஒரு மாதிரி ஆகும். தண்ணி தொளிச்சிடாதீங்க, சிம்மில் வச்சு நல்லா வதக்கும். தண்ணி தொளிச்சு பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்லா இருக்காது.
அதுக்கப்புறம் ரைஸை நம்ம வடித்து வச்சுருக்கோம்ல, அந்த ரைஸை மேலே அப்படியே பூ மாதிரி போட்டு பரட்டுறதும் பார்த்திங்கன்னா அப்படியே பூ மாதிரி பரட்டணும். சிம்மில் வச்சுக்கோங்க, அடிப்பிடிக்காத கனமான பாத்திரம் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ரைஸ் வந்து நல்லா பொடி, அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். அப்படியே பொட்டு 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 பொட்டுன்னு சவுண்டெலாம் வரும். அதே மாதிரி அடியும் பிடிக்கக்கூடாது, அந்த மாதிரி கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தம் மாதிரி போட்டு அப்படியே கொஞ்ச நேரம் வச்சுருவேன். அது வந்து பார்த்திங்கன்னா அந்த இப்போ ஒயிட்டாக இருக்குது பார்த்திங்களா, பட் ஃபைனல் அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அப்படியே மைல்டாக வந்து அந்த கலர் மாறும் எல்லா ரைஸுமே. காரணம் வந்து வெஜிடபிள்ஸு, சிக்கனில் இருக்கிற உப்பு காரம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த ரைஸில் ஸ்ப்ரெட் ஆகிறது தான். இப்படி நல்லா கொஞ்ச நேரம் தம் மாதிரி போட்டு வச்சதுக்கப்புறம் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக கொரியன் வந்து தூவி இறக்கினா சூப்பர்பான ஃப்ரைட் ரைஸ் ரெடிங்க. ஜெயப்ரியா இதுவே வந்து சிக்கன் எக் ரைஸ்க்கும் நீங்கள் ஆல்டர் பண்ணி பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பண்ணியிருக்கேன், இன்னொரு நாள் டைம் கிடைக்கும் போது கண்டிப்பாக எக் ஃப்ரைட் ரைஸும் பண்ணுறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இது வந்து ஒன்றுமே இல்லைங்க, சிம்பிள் கான்செப்ட். ஹோட்டல் அதிகமாக போகக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான். நம்ம வீடியோவை இது வரைக்கும் பார்த்தவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. அது ஃபியூச்சர் வீடியோக்கு எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.